ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மூக்கடலையை வச்சு வடை ரெசிபி செய்யலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா, மூக்கடலையை வந்து நான் ஒரு 10 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கேங்க. நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ஊற வச்சுட்டு. அப்புறம் கொஞ்சமாக வெங்காயம் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி, கருவேப்பிலை எடுத்திருக்கேன். கொஞ்சமாக பெருங்காயம், 2 காஞ்ச மிளகாய், கல்லுப்பு எடுத்திருக்கேன். மூக்கடலையை வந்து நம்ம நல்லா 1/2 மிக்சியில் போட்டு நம்ம எடுத்துக்கணுங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் மூக்கடலையை போட்டுறேன். 2 காஞ்ச மிளகாய் போட்டுடலாம். அப்புறம் கொஞ்சமாக கல்லுப்பு, கொஞ்சம் சோம்பும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணி 1/2 தான் அரைச்சி எடுக்க போகிறேன். பாருங்கள், நான் 1/2 அரைச்சி எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் குறை குறைன்னு எடுங்க. ஸோ இதை எடுத்ததுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை அதை எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக பெருங்காயமும் ஆட் பண்ண போகிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும் போது பசங்க சாப்பிடுவாங்க. நம்ம நார்மலாக சுண்டல் கொடுத்தோன்னா அவங்க நிறைய பேர் வந்து சாப்பிட மாட்டாங்க குழந்தைங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், அந்த டேஸ்ட்டும் நல்லா கிறிஸ்பியாக வரும். கிறிஸ்பியாக வர்றதுக்கு ஒரு டிப் என்னென்னா, லாஸ்ட்டில் நம்ம ரவை ஆட் பண்ணணும். நான் 1 ஸ்பூன் ரவை ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரவை ஆட் பண்ண உடனே ஒரு 2 செகண்ட்ஸில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே வடை போட்டுடணும். ஏன்னா அதுதான் நல்லா கிறிஸ்பியாக வரும். நம்ம ஆயில் வந்து ஒரு பேனில் நல்லா ஹீட் பண்ணி வச்சுருக்கோம் ஆல்ரெடி. நான் ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா ஹீட் பண்ணிவிட்டேன் ஆயிலு. ஸோ ரெடியாக இருக்குது, நம்ம வடை போட்டுடலாம். வித்தின் ஒரு 5-10 மினிட்ஸ்லேயே நம்ம இதை செஞ்சு முடிச்சிடலாம். மூக்கடலையில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது நீங்கள் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுங்க. வீக்லி 1 thrice நீங்கள் இதை கொடுங்க. ஃபிங்கர் ஃபுட்டாக கூட நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணலாம். நீங்கள் காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணாமல் கொஞ்சமாக மிளகு மட்டும் ஆட் பண்ணி கூட நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். 1 வயசு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு கொடுக்கணும்னா. ஒரு 3 செகண்ட்ஸ்லேயே வந்து நல்லா பொரிஞ்சிடும், சீக்கிரமாக முடிஞ்சிடும், ஆயில் அவ்வளோ இழுக்காது. இன்னொரு சைடு திருப்பி போட்டுடலாம். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஒரு 5-10 மினிட்ஸ்லேயே சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் இது. ஈவன் பெரியவங்க கூட இதை நீங்கள் சாப்பிடலாம். நம்ம கடலைப்பருப்பு யூஸ் பண்ணுறதுக்கு பதில் மூக்கடலை யூஸ் பண்ணி நம்ம செஞ்சுருக்கோம். கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வியூவர்ஸ். தேங்க்யூ வியூவர்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.